உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜே நிஷா பானு, பரத சக்கரவர்த்தி இருவரும் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்தனர். அதன்படி அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியை கைது செய்தது சட்டவிரோதம் என்றும் அவரை உடனே நீதிமன்ற காவலில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி ஜே நிஷா பானு தீர்ப்பளித்தார். ஆனால் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்ததில் எந்த சட்டவிரோதமும் இல்லை எனவும், அவர் 10 நாட்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம் எனவும், அதற்கு மேலும் சிகிச்சை தேவைப்பட்டால் சிறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற வேண்டும் எனவும் கூறி அந்த ஆட்கொணர்வு மனுவை நீதிபதி பரத சக்கரவர்த்தி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதையடுத்து இந்த வழக்கை 3வது நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட தலைமை நீதிபதிக்கு 2 நீதிபதிகளும் பரிந்துரை செய்தனர். அதன் அடிப்படையில் தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க நீதிபதி சி வி கார்த்திகேயனை நியமித்து உத்தரவிட்டார். வழக்கு 3வது நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதாட உள்ளதால் இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி மனைவி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வாதாடினார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்த நீதிபதி இருதரப்பும் ஒப்புதல் தெரிவித்தால் வரும் சனிக்கிழமை விசாரிப்பதாக தெரிவித்தார்.